அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நம்ம இன்னைக்கு ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்ய போகிறோம். இந்த ஜாதகத்தில் இது ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதகம்னு வச்சுக்கலாமே. இப்போ இந்த மாதிரி ஒரு ஜாதகம் வரும்போது நம்ம அதை எப்படி பலன் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஜாதகம் ஒரு பெண்ணுடைய ஜாதகம். வயசு வந்து 40 வயசு முடிஞ்சு 10 மாதங்கள் ஆகுது. இந்த ஜாதகருடைய லக்னம் அப்படிங்கிறது கும்ப லக்னம். இப்போ தற்போதைய லக்னம் அட்சய லக்னம் வளரும் லக்னம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மிதுன லக்னம் போய்கிட்டிருக்கு. இந்த மிதுன லக்னம் திருவாதிரை நட்சத்திரம், அதே மாதிரி செவ்வாயும் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கார். இங்கே லக்ன புள்ளியும் ராகுடைய நட்சத்திரம், இங்கே இருக்கக்கூடிய கேதுவும் ராகுடைய நட்சத்திரம். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய புதனும் குருவும் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்காங்க. சூரியனும் சுக்கரனும் மக நட்சத்திரத்தில், சந்திரன் சனி ராகு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில், பூர நட்சத்திரத்தில். திசை ராகு திசையில் ராகு புத்தி. இது வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகம். உண்மையிலேயே ஜாதகம் உங்களுக்கு அட்சய லக்ன பத்தி முறையில் பார்க்க தெரியும் அப்படின்னா, இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே நீங்கள் இந்நேரம் முடிவு செஞ்சுருக்கணும் இந்த ஜாதகர் இந்த ஜாதகனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. சரி, இப்போ இந்த ஜாதகத்தில் இந்த அட்சய லக்ன புள்ளிங்கிறது திருவாதிரை நாளில் போயிட்டுருக்கு. நவாம்சத்தில் அது எங்கே போகும்? ராகுடைய நட்சத்திரம். ராகுடைய நட்சத்திரம் முதல் பாதம் இங்கே தனுசு மண்டலத்திலேருந்து அதனுடைய நட்சத்திரம் ஆரம்பிக்கும். முதல் பாதம் இங்கே வரும், ரெண்டாவது பாதம் இங்கே, மூணாவது பாதம் கும்பம், நாலாவது பாதம் மீனம். அப்போ அட்சய லக்ன புள்ளியோடைய நவாம்ச லக்னம் எங்கே போயிட்டுருக்கோம்? மீனத்தில் போய்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ இதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாமே ராகு சுக்கரன் புதன் கேது இந்த 4 கிரகங்களுடைய தன்மையில் தான் இருக்குது. ராகு சுக்கரன் கேது புதன் இந்த 9 கிரகங்களும் ப்ளஸ் லக்ன புள்ளியும் அட்சய லக்ன புள்ளியும் இந்த 4 கிரகங்களுக்குள்ளே தான் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த 4 கிரகங்களுடைய தன்மைகள் என்ன? ராகு சுக்கரன் கேது புதன் புதனை வந்து நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ராகு அப்படிங்கிறது பேராசை, சுக்கரன் அப்படிங்கிறது ஆசை சுகபோகம், கேதுங்கிறது விரக்தி தடை, இந்த புதன் அப்படிங்கிறது இந்த புதனும் குருவும் ஆயில நட்சத்திரத்தில் இருக்காங்க. இந்த லக்னத்திற்கு அதிபதியே புதன் தான். அப்போ இந்த புதன் எங்கே இருக்காரு? 2ஆம் இடத்துல தன்னுடைய சுயசாரத்திலே இருக்காங்க. அப்போ இது என்ன பண்ணும்? தன் விருப்பத்திற்கு வாழக்கூடிய ஒரு தன்மை. என்னை பற்றி தான் நான் இந்த நேரத்தில் நினைப்பேன், யாரை பற்றியும் நினைக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இங்கே புதன். ஏன்னா குடும்பத்தில் இருந்தாலும் குடும்பத்தால் இந்த குடும்ப நபர்களால் இவங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கானா? கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. சரி, இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். பொதுவாக ஒரு 40 வயதுக்கு மேலே சில பேர் நிறைய பிரச்சனையில் மாற்றம், தேவையில்லாத பிரச்சனைகள் வருது, அடுத்தவங்க மூலியமாக பிரச்சனை வருது, தேவையில்லாத நண்பர்களுடைய சவகாசம் வருது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கேட்கும்போது அவங்களுக்கு என்னவாக இருக்கும்? இந்த மாதிரி தான் கிரக அமைப்புகள் அமைஞ்சு போயிடும். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம வருவோம் இந்த அட்சய லக்ன பத்ததியில் நம்ம என்னென்ன விவரங்களை நம்ம இதில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த ஜென்ம லக்னம் அப்படிங்கிறது நம்ம 3 விஷயங்கள் இதில், 4 விஷயங்களை நம்ம இதில் எடுப்போம். என்ன எடுப்போம்? தர்மஸ்தானம், கர்மஸ்தானம், காமஸ்தானம், மோட்சஸ்தானம் அப்படின்னு எடுப்போம். அப்போது இந்த 4லையுமே இது தர்மமாகவும் இது கர்மமாகவும் இது காமமாகவும் இது மோட்சமாகவும் செயல்படும். இப்போ அதே மாதிரி தான் இது தர்மம், கர்மம், காமம், மோட்சம். தர்மம், கர்மம், காமம், மோட்சம்.
இந்த நாளுடைய அடிப்படையில் அவங்க பிறக்கும்போது எந்த லக்னம் காலபுருஷ தத்துவத்திற்கு எந்த லக்னத்தினுடைய அமைப்பில் பிறந்திருக்காங்க, லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராவது பாவம் லக்னமாக கொண்டு காமஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த லக்னத்தை கொண்டு அவங்க பிறந்திருக்காங்க. இப்போது இவங்களுடைய அட்சய லக்னம் எதுவில் இயங்கிக்கிட்டு இருக்குன்னா, 1, 2, 3, 4 அஞ்சாவது வீடு. 5 அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளுடைய போன ஜென்ம தொடர்பு, பூர்வ புண்ணியம், நம்மளுடைய எண்ணம் மனம் செயல் சிந்தனை புத்தி எல்லாமே இந்த அஞ்சாம் இடத்தை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். இப்போ அஞ்சாம் இடம்ங்கிறது நம்மளுடைய மனம், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகள் எதை சார்ந்து இயங்குது அப்படிங்கிறது இந்த அஞ்சாம் இடத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணுறோம். அப்போது இந்த லக்ன அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரமும் சதய நட்சத்திரம், அங்கே இருக்கக்கூடிய கேது நிற்கக்கூடிய நட்சத்திரமும் சதய நட்சத்திரம், இப்போ நடப்பில் செல்லக்கூடிய அட்சய லக்னமும் திருவாதிரை நட்சத்திரம், அங்கே நிற்கக்கூடிய செவ்வாயும் திருவாதிரை நட்சத்திரம், இது ராகுவுடைய தொடர்பில் தான் அதிகமாக இந்த லக்னமும் இந்த லக்னமும் இயங்கிக்கிட்டு இருக்கு. ராகு தன்னுடைய தசையில் தன்னுடைய சுய புத்தியை இயக்கிக்கிட்டு இருக்காரு. எப்போ 2022 வருஷம் வரையும் இந்த ராகு தசையில் ராகு புத்தி தான். அப்போது இந்த ஜாதகருக்கு என்ன கேள்வியாக இருக்கும், ஜாதகருக்கு கேள்வி இல்லை, அப்போ இந்த ஜாதகரை பற்றி யார் கேட்குற அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு விஷயம் ஆண் எடுத்துட்டோம்னா அங்கே பெண்ணை பார்க்கணும், பெண்ணுன்னு எடுத்துட்டோம்னா அங்கே ஆணை பார்க்கணும் இல்லையா, இது வந்து பெண்ணுன்னு எடுத்துட்டோம். அப்போது இதுக்கு நேர் 7வது பாவத்தை தான் நம்ம இங்கே ஆண் ஜாதகம், அது மனைவி அப்படின்னா இது கணவன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கணவன் வீட்டிற்கு அதிபதி யார், குரு. எங்கே இருக்கார், இந்த லக்னத்திற்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இங்கே இருக்கார் குரு. யாருடைய நட்சத்திரத்தில், ஆயில்ய நட்சத்திரத்தில். சரி, இங்கே இந்த பெண்ணுடைய லக்னத்திற்கு அதிபதி யார், புதன். புதன் எங்கே இருக்கார், இந்த இடத்துல. லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் சேர்ந்து இந்த 7க்கு 8ஆம் இடத்துலையும் இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலையும் சுயசாரம் வாங்கி, இவர் புதன் சுயசாரத்தில் இருக்கார், குரு இந்த லக்னாதிபதியுடைய சாரத்தில் இருக்கார். அப்போ இங்கே கண்ட்ரோல் யாருடைய கையில் இருக்குது அப்படின்னா, ஆண் கையிலையா பெண் கையிலனா, பெண்ணுடைய கையில் இருக்குது. ஆனால் இப்போ கவலை யாருக்கு இருக்கும், ஆணுக்கு இருக்குமா பெண்ணுக்கு இருக்குமா, ஆணுக்கு தான் கவலை அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஜாதகர் கவலைப்படும்படியான ஒரு சூழ்நிலை என்ன நடந்துட்டுருக்குன்னா, ராகு திசையில் ராகு புத்தி, இந்த வீட்டில் இந்த பொண்ணுக்கு முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3வது இடம் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு அதிபதியான கிரகம் யாராரு, சூரியன் இருக்காங்க, சந்திரன் இருக்காங்க, சுக்கரன் இருக்காங்க, சனி இருக்காங்க, ராகு இருக்காங்க. இந்த கூட்டு கிரக சேர்க்கைகள் இந்த பொண்ணுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஃப்ரெண்ட்ஷிப்புகளையும் ஏற்படுத்தி சிக்கல்களை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் போய்கிட்டு இருக்கு. அது இந்த பொண்ணுக்கு இது சிக்கலான்னா, இது அந்த பொண்ணு ஒரு மயக்கத்தில் இருக்கு. என்ன ராகுன்னா போதையா, அப்போது அது இதுதான் சந்தோஷம் அப்படின்னு ஒரு மயக்கத்தில் அந்த பொண்ணு இருக்குது. அப்போ இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும், இந்த ராகு திசையில் ராகு புத்தி முடிகிற வரையும், இந்த நட்சத்திர புள்ளி மாறுற வரையும். இந்த நட்சத்திர புள்ளி எப்போ மாறுதுன்னா, 2021 மே மாதத்துலேருந்து மாறுது. அது வரையும் இந்த ஜாதகரனுடைய தன்மைகள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே என்ன இருக்கும், அந்த பொண்ணுடைய தைரிய வீரியம், அந்த பொண்ணு ஆசைப்பட்டதை நினச்சதை, ஏன்னா போன ஜென்மத்தில் அனுபவிக்க முடியாததை இந்த ஜென்மத்தில் அது தொடருது. அதனுடைய கிரக அமைப்புகள் தான் இந்த பொண்ணுக்கு இப்போ நடந்துட்டுருக்கு. என்ன பண்ணுது, ராகு பேராசையை உண்டு பண்ணுது, சுக்கரன் ஆசையை சுகபோகத்தை உண்டு பண்ணுது, இந்த கேது மட்டும் இந்த இடத்துல இருந்து இந்த ஜாதகருக்கு, சாரி கேதுடைய நட்சத்திரம் இந்த இடத்துல, சூரியனும் சுக்கரனும் கேதுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேர் மட்டும் இந்த பொண்ணுடைய விருப்பத்திற்கு தடை போடக்கூடியவங்களாக மாறிடுறாங்க, சூரியனும் சுக்கரனும். அப்போ இந்த சூரியனும் சுக்கரனும் இந்த லக்னத்துக்கு யார், 3க்கு அதிபதியாக வர்றாரு. இந்த சுக்கரன் 5ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வர்றாங்க. அப்போ இந்த பொண்ணு தவறு செய்யுமானா தவறு செய்யாத, தவறு செய்யக்கூடிய சூழ்நிலைகளை இந்த கிரகங்கள் கொடுக்காது. ஆனால் சந்திரன் சனி ராகு அந்த பொண்ணுடைய தன்மைகள் எண்ணங்கள் குணங்களில், அதாவது இது இப்படி தான் இருக்கணும், இது இப்படியெல்லாம், இதெல்லாம் ஒரு கல்ச்சர், இதெல்லாம் நம்மளுடைய விருப்பம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுடைய குணங்களாகட்டும், ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், ட்ரெஸ்ஸன்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு பிரச்சனைகளை அதனுடைய விருப்பத்திற்கு அடுத்தவங்க பார்த்து அதை விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த பொண்ணுடைய ட்ரெஸ்ஸன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தினுடைய தன்மை. அப்போது அடுத்தவங்களுடைய எண்ணங்களுக்கோ அடுத்தவங்களுடைய விமர்சனங்களுக்கோ
அந்த பொண்ணு இப்போ மதிப்பு கொடுக்காது, அது கணவனாக இருந்தாலுமே. அப்போ வீட்டில் யார் சொல்கிறதையும் அந்த பொண்ணு இப்போ தற்சமயம் கேட்காது. ஆனால் இதில் அந்த பொண்ணு சிக்கி சில சங்கடங்களையும் அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய நேரமாகவும் இது இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு நவாம்ச பிள்ளை, இந்த அட்சய லக்னம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, திருவாதிரை நட்சத்திரம், ராகுடைய நட்சத்திரம், அது ராகு நிற்கக்கூடிய இடம் இங்கே இருக்காரு. இந்த பொண்ணுடைய லக்னத்திற்கு மூணாம் இடத்துல தைரியமாக துணிச்சலாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ராகு நிற்கிறாரு. இந்த ராகு நின்ற வீட்டிற்கு இந்த ராகுடைய நட்சத்திர புள்ளி எங்கே போயிட்டுருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த வீட்டில் தான் நவாம்ச புள்ளி போய்கிட்டுருக்கு. தேவையில்லாத அவமானங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த நேரம் இருக்குது. இந்த பொண்ணு தன்னை அறியாமலேயே சில தவறுகளை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த நேரத்தில் இருக்குது. இதில் இருந்து தப்பிக்கக்கூடிய காலம் எது அப்படின்னா, 2021 மேக்கு பிறகு தான். இந்த லக்னம் திருவாதிரை நட்சத்திரம் முடிஞ்சு புனர்பூச நட்சத்திரம் வரும்போது லக்ன புள்ளி இங்கே வந்துடும். இந்த லக்னத்துக்கு லாபம், அதுவே இந்த லக்னத்துக்கு குடும்பம், குரு வந்து 7 அதிபதியாகி 2 இடத்துல இருக்கும்போது தான் அந்த பொண்ணு கொஞ்சம் மாறும். அது வரையும் இந்த ராகு மாற விடாது. முக்கியமாக அந்த ராகு திசையில் ராகு புத்திங்கிறது இந்த பொண்ணை மாற விடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இந்த ஜாதகம் குறிக்குது. அப்போ இந்த மாதிரி ஜாதகங்கள் வரும்போது நம்ம என்ன சொல்லணும், இந்த பொண்ணை மாற்றுறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கான்னா இருக்குது. காரணம், இந்த லக்னத்திற்கு அதிபதி எங்கே இருக்கார், மூணில் இருக்கார். அதே சமயம் இந்த லக்னத்திற்கு 7 இருக்கார். அப்போ ஜென்ம லக்ன ரீதியாக இதை மாற்றக்கூடிய தன்மையிலேயோ, அட்சய லக்னம் 5 இடமாக போகும்போது இதை மாற்றக்கூடிய தன்மையிலேயோ கிடையாது. ஆனால் இந்த லக்னத்திற்கு 3 இடத்துல அந்த லக்ன புள்ளி சம்மந்தப்படுறதுனால 11, 12, 1, 2, 3 இதை மாற்றக்கூடிய பாவகங்களை குறிக்கக்கூடிய காரணியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவு நம்ம புத்திமதி சொல்லி அதை மாற்ற முயற்சி பண்ணலாம். ஆனால் அதனுடைய வீதி எப்படி இருக்குது, 2022 வரையும் அந்த பொண்ணுடைய எண்ணம், மனம், சிந்தனை எல்லாமே கொஞ்சம் மாற்றமுடையதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதில் அதுக்குள்ளேயே பரிகார வகைகளை கூறி அந்த கொஞ்சம் அந்த பாதிப்புலேருந்து அந்த பொண்ணை மாற்றக்கூடிய வழிவகைகளை நம்ம கூறி அனுப்பலாம். இந்த மாதிரி ஜாதகங்கள் வரும்போது ரொம்ப கவனமுடன் எச்சரிக்கையாக நம்ம பலன் பார்க்கணும். இந்த ஜாதகத்தை பொறுத்தளவில் இது இந்த மாதிரி சில ஜாதகங்கள் வரும்போது அவங்களுடைய தன்மைகள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ணணும். மீண்டும் இது மாதிரி நிறைய உதாரண ஜாதகங்களோடு சந்திப்போம். இனி ஒரு நிகழ்வில் சந்திக்கும் வரை சாந்தி தேவி ராஜேஷ்குமார், நன்றி, வணக்கம்.